ஹலோ சுதர்சன், எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்க? பார்த்துருக்காச்சு? ரொம்ப நாளாச்சா? ஒன் வீக் அங்கே தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, வீடியோ ரிவியூலாம் எடுத்தாச்சு? எடுத்து எடுத்து கண்டிப்பாக பார்ட் பார்ட்டாக போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எடுத்து வச்சு அப்புறம் எடுத்து வச்சிருப்போம். இல்லை, ரிவ்யூஸ் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பெங்களூர் ரிவ்யூ நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக மேபி போட்டுடலாம், பார்ட் பார்ட்டாக நாலு பார்ட்டாக போட்டுடலாம். என்னென்ன பண்ணுறோம், நாங்கள் நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோன்றதை அவங்களுக்கு மொதல் புரிய வைக்கணும் பிரதர். அதுதான் எனக்கு தேவை இம்பார்ட்டன்ட். நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ண, இந்த ஜேர்னி என்ன, இப்போ ஏன் நம்ம கிளினிக் தனியாக ஆரம்பித்தோன்றதை கிளாரிஃபையாக சொல்லியே ஆகணும் இப்போதைக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, அதை நீ சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம், ஓகேவா? சரிவா, பேசுமே. நம்ம எங்கேயோ உட்காந்து ஸ்பாட்டை பார்த்தோம். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவங்களும் பார்க்குறவங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஆக்சுவலி நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் என்னோடய லைஃப் ஜேர்னி வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கும் கேட்டிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கதை, ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். இல்லைனா 2019 தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் 2016 என்னோடய முடிவை இழந்துட்டேன். அந்த டைம் நான் காலேஜ் படிச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும் லவ் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா. கண்டிப்பாக உங்களுக்குமே சொன்னீங்க, முடியலாத நிறைய விஷயத்த அனுபவிச்சுன்னு சொன்னீங்க. சேம் அதே மாதிரி தான் நானும். நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படி தான் நிறையா விஷயத்த முடியலாமல் அசிங்கப்பட்டுருப்பாங்க. ஸோ அப்புறம் 2019 வந்து நான் நிறையா ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். இல்லை எதுடா பெஸ்ட்டாக கிளினிக் இருக்கும், அந்த சேம் ஃபாரினில் கூட நான் பண்ணிக்கலாம் நினச்சேன். ஏன்னா ஃபாரினில் வந்து அன்றைக்கி வந்து 4.5 லட்சமாக நம்ம இருந்துச்சு. ஸோ அந்த டைம் என்ன முடிவு பண்ணேன், எல்லாம் 4.5 லட்சம் சேர்க்கணும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தாடா சேர்க்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணேன், விக்கு வச்சுக்கலாம் பிளான் பண்ணேன். ஸோ விக்கு வச்சேன் நான். ஸோ சென்னையில் வந்து அண்ணா நகர் போய் வச்சுட்டு வந்தேன் நான். சரி, வச்சாச்சு, விக்கு வச்சாச்சு, ஓகே இது நல்லாயிருக்கும், இது வந்து யூஸ் மொதல் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இல்லைனா ஈஸியாக ஸ்வீட்டா. ஓகே, வீட்டுக்குள்ள போயிடலாமா? சரி, சுதர்சன் கேட்டிருந்தாரு. ஸோ எப்படி ப்ரோ, இந்த ஒரு பிளான் இருந்துச்சு, திடீர்னு தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணீங்க, திடீர்னு பேங்க் ஓப்பன் பண்ணியா, அடுத்தடுத்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இதுக்கான என்ன ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க எனக்கு. ஆனால் மீடியாவில் நம்ம இதை பற்றி அவ்வளோவா பேசலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, நான் நினச்ச ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாமல் போச்சு இந்த ஒரு 4 வருஷத்தில். ஸோ இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு, நான் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப உங்களுக்கே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் போய் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அவங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து இதை நம்ம பண்ணாமல் ரிசல்ட் எடுக்கணும். ஸோ நம்ம பண்ணாமல் அஃபோர்டபுள், நானே அஃபோர்டபுளாக தான் பண்ணேன், பெரிய 10 ருபீஸ் தான் பண்ணேன். ஸோ அதே இதை வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணது. ஸோ தமிழ்நாட்டில் தான் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்குது, அதே மாதிரி கர்நாடகா நமக்கு இருக்குது. இருந்தாலும் அவங்களும் நமக்கு இவ்வளோ வருஷம் சப்போர்ட் கொடுத்தாங்க. மொதல் முதல் உங்களுக்கே தெரியும், இங்கே தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகி லேண்ட் ஆகணும். ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து லேண்ட் ஆகணும். ஸோ அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நமக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுமே. இந்த பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்படிம்போது இந்த பூமியில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே, கண்டிப்பாக அந்த மக்களுக்கு, கர்நாடக மக்களுக்கு மெயினாக பண்ணணும். ஸோ இங்கே பெங்களூர்லேயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழ்நாட்டில் இங்கே அங்கேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிம்போது இது மெயின் சிட்டி, ஓகே பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே விழுந்தோமோ அங்கே தான் எந்திரிக்கணும் கரெக்டாது. ஸோ அது ஒன்று இருந்துச்சு, எனக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துச்சு, அதுக்காக தான் பேக் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஃபியூச்சரில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ எந்தளவுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எந்தளவுக்கு அப்ரோச் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணலாம். என்னோட கேள்வி என்னென்னா, இந்த பிளான், என்னோட கேள்வி எப்பவுமே ஒன்று தான் பிரதர், இந்த பிளான், ஐடியா, உழைப்பு எல்லாமே ஒன்றோடது கரெக்டாக. ஸோ இதை நீ இப்போ பண்ணது 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நீ தான் பிரதர் பெருசாக இருந்திருப்ப. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா பிரதர் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் வந்து எனக்கு 2020 இருந்தது. ஸோ நான் வந்து நார்த் இந்தியாவில் போய் பண்ணிருந்தேன், 2019 போய் பண்ணிருந்தேன். ஸோ வாங்க அந்த ஸ்பாட்டை மாற்றிக்கலாம், அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அகைன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதான் சொன்னல, 2019 வந்து அந்த டைமை வந்து நான் நார்த் இந்தியா போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தேன். அது உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் அது. ஸோ நான் எதுக்காக வந்து நார்த் இந்தியா அந்த டைம் சூஸ் பண்ணேன்னா, ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து யாருமே பெஸ்ட்டாக அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்கல, பெரிய 10 ருபீஸ் யாரும் கொடுக்கல. ஸோ தென் வந்து ஹை டென்சிட்டி யாருமே கொடுக்கல, அந்த டெம்பரல் ரிசல்ட் யாருமே பண்ணது, டெம்பரலாக பண்ணவே தெரியாது அந்த டைம். உண்மையாக ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ அதுமாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் ஃபாரின்லாம் போய் பண்ணிடலாம் இருந்தேன். ஃபாரினில் ரிசல்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அப்படி போய் ஃபாரின் போனால் அந்த டைம் கன்சல்ட் பண்ணேன், ஆன்லைன் கன்சல்டேஷன், அதுக்கு 4.5 லட்சம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வெறும் 4.5 லட்சம் வைக்கிறமாக இருந்துச்சு, 4.5 லட்சம். அப்போ அந்த டைம் நான் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே கேட்டு பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கிளினிக்கை சர்ச் பண்ணேன். அப்படிம்போது தான் எனக்கு ஒரு சண்டிகர் மொரெண்டா அங்கே ஒரு கிளினிக் வந்து எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. ஸோ என்னால் நல்லா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ சீப்பாக ஃபெரியா 10 ருபீஸ் கொடுக்காங்கன்னா அப்படியே நான் கிளம்பி போனேன். ஓகே நம்ம போயாச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. நான் உடனேலாம் சேனல் ஆரம்பிக்கல, நான் ரிசல்ட் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு தான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். மார்ச் 19, 2019 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், சரிங்களா? சரி, மார்ச் 19 மார்ச் 13, ஓகேங்களா?
அந்த டைமில் தான் பண்ணேன்னே வீடியோ. நாலு வருஷம் ஆக போகுது. ஆமாம், நாலு வருஷம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ் ஆரம்பிச்சது June 10, 2009 ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சேனலை ஆரம்பித்தேன். ஏன்னா ரிசல்ட் வரும் அனுபவம் போட்டு அது வந்து யாருக்கும் தப்பாக போயிடக்கூடாது. ஸோ சேனலுமே சும்மா ஒரு இதுக்கு ஆரம்பித்தேன், டைம் பாஸ்க்கு ஆரம்பித்தேன். அந்த டைமில் எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு வந்து இது ரீச் கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு இது இன்கம் கொடுக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சர் எதனா ஒரு நமக்கு ஒரு லைஃப் இருக்கா அது மாதிரி நினச்சி பார்த்ததே கிடையாது. ஸோ சும்மா ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்மளால் மிடில் கிளாஸு வந்து யார் உதவினா ஆரம்பிச்சது தான். அந்த டைம் ஆரம்பிக்கும்போது நல்லா பீக்கில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டால் லாட்ச்சில் போவோம் சரிங்களா. ஸோ அப்படிம்போது நம்மளோட வீடியோஸ் பார்த்து சவுத்துலேருந்து நார்த் இந்தியா போனாங்க புரியுங்களா உங்களுக்கு. பஞ்சாப்பு இங்கேருந்து 2.5 நாள் ட்ராவலு, ட்ரெயினில் போனேன், யாருமே ஃப்ளைட்டில் போக முடியாது ப்ரோ. ஏன்னா மிடில் கிளாஸ் பசங்க. ஆமாம் கண்டிப்பாக, நானே வந்து 2.5 நாள் ட்ரெயினில் தான் போயிட்டு வந்தேன். ஸோ அப்படிம்போது ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வேல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிம்போது தான் எங்கள் அப்பா வந்து சரணை இறந்துட்டார். அந்த டைம் வந்து என் லைஃப்பில் என்ன பண்ணுறதில்ல அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆச்சு. என்னோடய யூடியூப் சேனல்லே வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே பண்ண முடியாதோ, மன உளைச்சல் ஆகிட்டேன். அப்புறம் வந்து ஒரு எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் இருந்துச்சு. ஓகே, இதை நம்ம எடுத்து பண்ணலாமே, இதே நம்ம பண்ணக்கூடாது, இதை நார்த்துலேருந்து ஏன் சவுத்தில் நம்ம ஏன் லான்ச் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அப்படிம்போது November 2020 அப்போ வந்து என் தம்பி வந்து நான் செகண்டு வந்து டிரான்ஸ்பர்க்காக கூப்பிட்டு போயிருந்தேன் அவனுக்கு பண்ணுறக்காக. ஸோ அப்படிம்போது தான் அவங்க டீம் வந்து இங்கே வரேன் சொல்லி சொல்லியிருந்தாங்க. தினேஷ் உங்கள் வீடியோ பார்த்தா வராங்க, நாங்களே வந்து அங்கே வந்துடுறோமே, எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன தான் வந்து இவ்வளோ பேசன்ஸ் அட்டன் பண்ணாலும் அதுக்கான தகுந்த சேலரி எங்களுக்கு இல்லை. ஸோ மேபி வந்து நீங்கள் எனக்கு பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்து சவுத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் உங்களுக்கு சவுத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, வாங்க அப்படியே அடுத்ததில் கண்டிப்பாக பண்ணலாம். சொன்ன மாதிரி சவுத்தில் வந்து அந்த டைம் வந்து 2020 சரிங்களா. அப்போ வந்து என்ன பண்ணோன்னா டீமை வந்து வர வச்சாச்சு இங்கே சரிங்களா. வந்து இங்கே சேட்டலைட் ஒரு ஏரியா இருக்குது, ஸோ அந்த ஏரியாவில் நினைக்கிறேன் பெங்களூர் சேட்டலைட் ஏரியாவில் வந்து ஒரு டெமோ பார்த்தோம். ஆக்சுவலி என்னை நம்பி ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி சென்னையிலேருந்து வந்தாங்க, கும்பகோணத்துலேருந்து வந்தார், திருச்சியிலேருந்து வந்தார் 3 பேர். ஸோ ஒரு 2 நாள் வந்து ப்ரொசீஜர் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு கிளினிக் வந்து ரெண்ட் எடுத்து ஸோ அந்த டைம் வந்து பண்ணோம் சரிங்களா. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஸோ நல்லாவே டென்சிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிமாதிரி அடுத்த மூவ் வந்து என்ன பண்ணலாம் யோசித்தோம். அந்த டைம் வந்து வந்த டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லு மணி மைண்டடாக இருந்தாங்க ப்ரோ புரியுங்களா. அந்த என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நம்ம பண்ணலாம், ஆனால் 50-50 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டீமு. ஸோ அந்த டைம் வந்து எங்களுக்கு ஏதோ செட் ஆகாதோன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஓகே வேணாம் ட்ராப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோம். ஆனால் அதுலேயே வந்து ஒருத்தர் இருந்தார் சரிங்களா. அவர் என்ன பண்ணார், போகும்போது நம்பர் கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க கிடக்காங்க ப்ரோ, நான் வரேன் உனக்காக வரேன் சொல்லி, நான் வந்துடுறேன் என்னோடய டீமை நான் கூப்பிட்டேன் சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அப்படிம்போது அவர் மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அவர் தான் வந்து நம்பர் கொடுத்துட்டு போனார். அப்படிம்போது அவர் மூலிமா டீம் வர வச்சோம். ஸோ என்னென்னா, நான் அந்த டைம் வந்து என்னோடய மாமா வந்து அப்படி சொன்னார், நீ வந்து யாரை நம்பி போவாரா, நீயே எடுத்து பண்ணு, நான் உன்னை சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு உதயா தெரியுமில, அவர் நம்ம உதயபுரம். அவர் என்ன பண்ணிட்டார், டேய் எனக்கு அவங்க சின்ன வயசுலேருந்து தெரியுண்டா, எனக்கு நாங்கள்லாம் ஆப்போசிட் வீடு தானா, சின்ன வயசுலேருந்து தெரியும் நாங்களாம் அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அவங்க கூட பேசி பார்த்தேன். அப்போ அந்த டைம் நல்லா தான் இருந்துச்சு, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க. ஸோ நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டார்ட் அப் பிளான் வச்சுருக்கோம். ஸோ ஒருத்தவங்க நம்பி இன்னொருத்தவங்க பணம் போடுறது பெரிய விஷயம் தான் அந்த டைமில். ஸோ என்ன நம்பி அவங்க பணம் போட்டாங்க, அது உண்மை தான் அது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த பணம் வந்தனாலேயும் தெரியல, அவங்க மாறிட்டாங்களா இல்லை அவங்களோட உண்மையான கேரக்டர் இது தானா, எனக்கு அது வந்து ரொம்ப என்னென்ன சொல்ல முடியல. ஸோ அப்படிம்போது நான் நினச்சதே என்னால் பண்ண முடியல. ஒரு சாதாரண ஒரு யூடியூபராக இருக்கும்போது நான் நினச்ச என்னால் பண்ண முடியல. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தான் நம்ம நினச்சது பண்ண முடியும். என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கு. நான் ஒன்றும் சொல்ல, நிறைய பசங்க வர்றாங்க, எத்தனையோ பசங்களுக்கு ஒரு 500 கிராஃப்ட் எக்ஸ்ட்ரா கூட நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாக பரவாயில்ல ப்ரோ. நான் உன்ட்ட பர்சனலாக பேசும்போதே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு காலில் கூட நீங்கள் சொன்னேன் பிரதர் பரவாயில்ல பிரதர், 4000 சொல்லுங்கள் பிரதர், ஒரு 500 எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பசங்க. என்ன பொறுத்தவரையும் ப்ரோ, நீ ஸ்டார்ட் பண்ணதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் என்ன கொடுக்க வந்தோன்றது தான். இப்போ உனக்கு எனக்கு ஏன் ப்ரோ அது செட் ஆச்சு, ஏன்னா எனக்கு தேவை வந்து குட் சர்வீஸ், குட் குவாலிட்டி, மணி மைண்டட். நான் எனக்கு மணி மைண்டடே கிடையாது, உண்மை தான். கம்மியான ரேட்டில் தரமான விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். அது நான் இருக்கிற இடத்துல கொடுக்க முடியலன்னா அதை நான் உருவாக்கி கொடுக்குறேன்றேன். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக இப்போ அதை தான் பண்ணிட்டும் இருக்கேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, நிறைய இந்த நெகட்டிவ் பேசுறது எனக்கு தேவையில்லை பிரதர். ப்ரோ இன்னொன்று சொல்லுவா, மக்களுக்கு வந்து நெகட்டிவாக யார் பேச பிடிக்காது, அது உண்மை. ப்ரோ நீங்களே ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, வேறு சேனலை பாருங்கள், நெகட்டிவாக ஒருத்தவங்க பேசிட்டு யாராவது கேட்போமா, கண்டிப்பாக பிடிக்காது. நெகட்டிவாக மக்கள் விரும்ப மாட்டாங்க ப்ரோ, ஏன்னா அவங்களே வந்து மன உளைச்சல் இருக்காங்க, தன்னோட முடி இழந்துட்டு அந்த மன உளைச்சல் இருக்காங்க. யாரோ ஒரு பாசிட்டிவாக பேச மாட்டாங்களா, நமக்கு ஒரு ஹோப் கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடாதா. ஸோ நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி அடுத்து போகலாமா, அப்படியே பேசலாம், அப்படியே பேசலாம். செகண்ட் முதல்ல நினைக்கிறேன். ஆமாம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் வீடியோ. கட்டாய பரவாயில்ல ப்ரோ மைக்கு.
அண்ட் பிரதர், நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் இப்போ ஓப்பனாக தான் பேசுகிறோம். எங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்குதோ, நாங்கள் ஒன்று இதை வந்து பேசி வச்சுட்டுலாம் பேசுகிறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது. எப்பவும் போல் எங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். யார் என்ன சொன்னாலும், ஏன்னா வர்ற பசங்களும் சரி, நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, பிரதர் உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை. எங்களுக்கு சண்டைலாம் கிடையாது பிரதர். ஓப்பனாக சொன்னால், நாங்கள் என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை எங்களால் கொடுக்க முடியாதனால இப்போ நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு தேவை குட் சர்வீஸ், பசங்க நல்லா இருக்கணும். ஒன்றும் இல்லை பிரதர், நான் எப்போவும் சொல்கிற டைலாக் தான், 6 மாதம் கழிச்சு நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது ஒரு செகண்ட் சிரிக்கும் போது கூட ஏன் நினப்போம் வந்துட்டு போகும். அவரை நம்பி போனோம், நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. அதை தான் நாங்கள் கொடுக்க வர்றோம், அதை தான் செய்வோம். லாஸ்ட் வரி இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, இன்றைக்கி ஆரம்பித்த போது இருக்கிறது தான். ஒன்றும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஹச்டி தமிழன் வந்தாலும், தமிழன் ஹச்டி டிஹெச்டி பெங்களூர் வந்தாலும், எப்பவும் எங்கள் சர்வீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பசங்களுக்கும் தெரியும், பசங்க எல்லாருக்குமே தெரியும். நான் மொதல் அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிளினிக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் கேரிங் எப்படி இருக்கோ ஆஃப்டர் கேரிங்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். கரெக்ட் தானே ப்ரோ நான் சொல்கிறது? நாங்கள் 6 மாதம் கழித்து இன்றைக்கி பசங்க பேசும்போது கூட நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். அவன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான், வேறு யாரும் நினைக்கல, எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் குடும்பம் மாதிரி தான் நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். கரெக்ட், எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் நாங்கள் ஒன்றும் திடீர்னு வானத்துலலாம் குதிச்சு வரல பிரதர், எல்லாமே உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், எல்லாம் மிடில் கிளாஸ் தான். அதனால தான் மிடில் கிளாஸ் பசங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது பிரதர். உண்மையாக எத்தனை பசங்க நடுராத்திரி 2 மணிக்கெலாம் ஃபோன் போட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற வலி. எங்களை பொறுத்தவரையும் பெர் கிராஃப் 10 ரூபீஸ் கொடுக்குறோம், கொடுத்துட்டே இருப்போம். லாஸ்ட் வரையும் எங்களோட கேரிங் என்றைக்குமே இருக்கும். இதில் எதுவும் மாற்றுக்கிறது இருக்கா அப்புறம் உனக்கு? கண்டி கண்டிப்பாக இல்லை ப்ரோ. முடிஞ்சால் நம்ம வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் திறக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்து, நம்ம எந்த அளவுக்கு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து கிளினிக் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னையோட நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, மேலும் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கண்டிப்பாக நல்லதே பண்ணுவோம் நம்ம, சரிங்களா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எங்களை நம்புறீங்களோ அதே அளவுக்கு நாங்கள் உங்களை நம்புகிறோம், சரிங்களா? அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அவங்க உங்களை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் பதில் வீடியோ போடுறது ப்ரோ, அது நாங்கள் இப்போ வீடியோ போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் யாருமே எனிமி எனிமி கிடையாது, நாங்கள் யூடியூபர்ஸ், நாங்கள் எல்லாமே ஒரே ஒரு கம்யூனிட்டி தான், சரிங்களா? என்ன சில சில வேறுபாடுகள், சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் உட்காந்துட்டு இருக்கமே தவிர, எங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே சண்டை போட்டுக்க மாட்டோம், சரிங்களா? ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் வீடியோ போடுங்க, எனக்கு கமெண்ட் வருது, இவர் கமெண்ட் வருது, இவரோட வாய்ஸ் மெசேஜ் போட்டு ட்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் தப்பு பிரதர், ஏன்னா நாங்கள் யூடியூப்பர் நாங்களாம் சேர்ந்து அடிச்சுட்டு இருப்போம், நீங்கள் உட்காந்து எனக்கு வீடியோ பார்க்க தெரியும், எனக்கு உட்காந்து கமெண்ட் போட தெரியும் சொல்லி பார்த்துருங்க. இது வந்து செட்டப் குரூப்பை தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்லணும் நான். ஸோ அந்த மாதிரி டைப் இருக்காங்க, சரிங்களா? ஸோ யூடியூபர்ஸ் வந்து இவர் ஒரு யூடியூபர் தான், இன்னை வரைக்கும் நான் ஒரு யூடியூபர் தான், சரிங்களா? ஸோ அடிக்கும்போது வந்து எங்களோட கஷ்டம் தெரியும், ஒரு ஒரு யூடியூபர் எப்படி கஷ்டப்படி வீடியோ பண்ணுறான், ஸோ எப்படி அவன் வந்து அந்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிம்போது யார் யாரை நாங்கள் வந்து காயப்படுத்த மாட்டோம் ப்ரோ. ஸோ அவங்க தான் என்ன என்ன தான் அவங்க வீடியோ போடுறாங்கன்னா, ஸோ நெகட்டிவ் மார்க்கெட்டிங் வந்து என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது, சரிங்களா? ஸோ ஒரு கிளினிக்கை பற்றி பெஸ்ட்டாக சொன்னோம்னா மேபி அது வந்து நல்லா ரீச் ஆகும், எல்லாமே ஆகும், சரிங்களா? ஸோ நம்ம கிளினிக்கை வந்து பெஸ்ட்டாக காட்டுறக்கா, மற்ற கிளினிக்கை வந்து நெகட்டிவாக காட்டினோம்னா கண்டிப்பாக வந்து இப்போலாம் வந்து ரொம்ப உஷாராயிட்டாங்க எல்லாருமே. ஸோ ஆல்ரெடி எல்லாமே வீடியோஸ் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியுது இவங்க இப்படி, ஸோ அவங்களாம் வந்து எப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியுது. ஸோ அப்படிம்போது வேணாம், சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துட்டு தான் பிரதர் இருக்குது. உங்களை பற்றி அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா பிரதர் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா கிளினிக்கும் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கட்டும்ன்றேன். என்னை பொறுத்தவரையும் நாங்கள் மட்டும்தான் பெரிய ஆள் ஆகணுன்ற நினப்பில் சத்தியமாக கிடையாது பிரதர், உண்மை தான். எல்லாரும் கரெக்டாக பண்ணட்டும், கரெக்டான குவாலிட்டியில் கொடுக்கட்டும், அவ்வளோதான். நாங்கள் ஏன்னா ஒரு கிளினிக்குள்ளே போகாமல், ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வருது, பிரதர் அந்த கிளினிக் நான் போனேன் அப்படி சொல்கிறாங்க, இந்த கிளினிக் பிரதர் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், இப்போ நான் தினேஷ் கூட இருக்கேன், தினேஷ் கிளினிக் அடிக்கடி வர்றேன், உள்ளே என்ன நடக்குது எல்லாமே எங்கே பர்ச்சேசிங் பண்ணுறாங்கன்ற வரை எனக்கு தெரியும். ஸோ நம்பிக்கையாக நான் சொல்லலாம், பிரதர் வாங்க பிரதர் நாங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லி. ஆனால் மித்த கிளினிக்கை பற்றி ஒப்பீனியன் கேட்கும்போது என்னை பொறுத்தவரையும் ஒரு கிளினிக்குள்ளே போகாமல் அந்த கிளினிக்கை பற்றி பேச எனக்கு தெரியாது பிரதர், அதான் உண்மை. சும்மா வெளியில் நின்றுட்டு அவங்க காசு தர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அதெல்லாம் தப்பு பிரதர். ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, நல்லா போய் விசாரிச்சுட்டு. இந்த ஜிஎஃப்சி மேட்டர்லேயே நான் சொல்கிறேன் பிரதர், நான் 2 ஜிஎஃப்சி எடுத்துட்டேன் பிரதர். நிறைய பேர் கேட்குறாங்க ஜிஎஃப்சி நல்லா இருக்கா, ஜிஎஃப்சி நல்லா இருக்கானா பிரதர், மினிமம் ஒரு 4 சீசனாக எடுக்கணும் பிரதர், ஆஃப்டர் தான் நல்ல ரிசல்ட்டே சொல்ல முடியும். ஒரு நாள் உள்ளே போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையிலே வீடியோ எல்லாம் நல்லா போட முடியாது, இங்கே தான் உலகத்திலே பெஸ்ட்டு, அதெல்லாம் அப்படிலாம் எங்களுக்கு நடிக்க தெரியாது பிரதர். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த முடி நட்டும் போது அந்த 4 மாதம் வளர்கிற வரையும் நான்லாம் பைத்திய மாதிரி தான் பிரதர் இருந்தேன், உண்மையாகவே அந்த வலி எனக்கு தெரியும். அதனால நான் எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை, நம்பி வர்றீங்களா, நாங்கள் நம்பிக்கையாக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறோம், ரிசல்ட் கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் பிரதர். நீ கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக. சார் சரி, பிரதர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் அங்கே காசு வேண்டி பண்ணாது, இங்கே காசு வேண்டியது பண்ணாது, ஆக்சுவலி எல்லாம் அது ரொம்ப தப்பு ப்ரோ.
காசு வாங்கிட்டு பண்ணட்டோம், ஏன்னா இன்னைக்கு காசு எல்லாம் எதுவுமே நடக்காது, பெய்டு ப்ரொமோஷன் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பண்ணட்டுமே, ஒரு காலத்தில் வந்து நானும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ண வந்தேன் சரிங்களா, அது எதுவுமே வீடியோவில் சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த டைம் வந்து என்னோடய இது வந்து வேறு யாரும் தப்பாக நினச்சிருவாங்களோ, ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆகணும் சரிங்களா. இப்போ நான் 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னா அப்போ அந்த டைமில் கேஜஸ் வந்து இருக்கும், ஸோ ஒரு லெவலில் இருக்கும். அப்புறம் என்ன இப்போ இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கேன், நான் இன்னும் கேஜஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணேன், கேமரா வாங்குவேன், மைக் வயர்லெஸ் இப்போ வயர்லெஸ் மைக் வச்சுருக்கேன், ஸோ ட்ரை பண்ணுவாங்க, எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணால் எனக்கு மணி வேணும். ஸோ யூடியூப்பில் வர இன்கம் வச்சு ஒன்றும் பிடிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் நினைக்கிறா யூடியூப்பில் வந்து ஏதோ கூகுள் காரை வந்து ஃபுல்லாக நமக்கு அள்ளி தரையா மாதம் ஒரு லட்சம் அள்ளி தரேன்னா யாருமே தரது கிடையாது சரிங்களா. சரிபோது ஏதோ ஒன்று அவங்க ஒரு டேலண்ட் வச்சு அவங்க போய் பண்ணுற ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குது, என்னன்னா ஒரு கிளினிக் வந்து நல்லா தான் அப்ரோச் பண்ணுவாங்க போது ஆரம்பத்தில், நீங்கள் வாங்க நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப் நல்லா பண்ணித்தரோம், ஸோ பாருங்கள் ரிசர்ச் பாருங்கள். ஏன்னா ஒரு யூடியூப்பில் வந்து கண் முடித்தனமாக எதோ ரிவ்யூ பண்ண மாட்டான், போய் பார்ப்பான். இப்போ நம்மளே நீங்கள் வந்து பார்த்தீங்க, நீ பார்த்தீங்க நேராக வந்து என்ன பேசுனீங்க, ஆல்மோஸ்ட் 4 மாதம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், இதே மாதிரி வந்து அவங்களும் ட்ராவல் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே ஒரே நாள் போயிட்டு ஓகே ஓ ரிசல்ட்டா பிஃபோர் ஆஃப்டரா ஓகே நல்லாயிருக்கு ஜிஎம்சி கிட்டு ஓ இது இன்னும் வேறு லெவலா அப்படி சொன்னாங்களா நம்பாதீங்க. ஏன்னா ஒரு கிளினிக் வந்து அவங்க பொய் சொல்ல தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம் சரிங்களா. ஸோ அவங்க வந்து மீடியாவில் வந்து இன்னும் பிரபலமானதுக்காக ஒரு நம்மள மாதிரி யூடியூபர் பிடிச்சி மண்டையை கிளவி உட்கார வச்சு ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிம்போது வந்து நிறைய பேர் யூடியூபர் பார்த்து பாவமாக இருந்துச்சு, அவங்க மேலே எந்த தப்பு இல்லை ப்ரோ, அவங்க கிளினிக்கெல்லாம் முதலே ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் அனுப்புங்க நாங்கள் பண்ணித்தரோம் நல்லா பண்ணித்தரோம்னு சொல்கிறாங்க. அந்த யூடியூபரை வந்து சும்மா ஒரு நாள் யூடியூப் வீடியோஸ்க்காக கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்து கூப்பிட மாட்டாங்க, உள்ள போய் செக் பண்ணுவோம் பற்றி எதுவுமே தெரியாமல் ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? ஆச்சா நான் ஒரு யூடியூபர் இருக்கும்போது எனக்கு இது இதுதான் இதுக்குள்ளே தான் போகணும் அதுக்குள்ளே தான் போகணும், அதுக்கு மேலே அலோடு கிடையாது. இன்றைக்கி நான் உங்களை எப்படி வச்சிருக்கேன், அன்னைக்கு வந்து நீங்கள் கன்சல்ட் உங்களை உட்கார வச்சுனா இல்லையா, எந்த கிளினிக்கில் அப்புறம் யூடியூபர் உட்காந்து கன்சல்ட் பண்ண வர்றாங்க கண்டிப்பாக விட மாட்டானுங்க. ஓட்டிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, எல்லாமே லைவாக உங்களுக்கு காமிக்கிற எல்லாமே நீங்களும் பண்ணுறீங்க, நான் எல்லாருக்கும் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ. வாப்ரோ பிரதர், ஒரு இடத்துக்கு ஏன்னா பசங்க என்ன நம்பி வர்றாங்க பிரதர், ஓப்பனாக நான் ஒன்று சொல்லியே ஆகணும் பிரதர், இங்கே நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதை நான் வீடியோவில் ஓப்பனாகவே பேசலாம்னு நினைக்கிறேன், பசங்க எல்லாருக்குமே தெரியும் முதலேருந்து இன்றைக்கு வரையும் நான் எந்த பசங்கள்ட்டையும் போய் சொன்னதில்ல. சில பேர்லாம் கேட்பாங்க பிரதர் இதை நீங்கள் யூடியூப் நடத்துகிறீங்க உங்களுக்கு எதாவது ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன், பிரதர் நான் ஒரு வீடியோ மேக்கிங் பண்ணுறேன், அவர் சொன்ன மாதிரி தான் கேஜெட் வாங்குறது எல்லாம் இருக்குது, ஒரு மாதத்துக்கு 20-25 ரூபா சேலரி வாங்குறது சகஜம் தான், எல்லோரும் வாங்க தான் செஞ்சாங்க, நான் தான் யோகியன், நான் யார்கிட்டையும் காசு வாங்கலாம் இங்கே யாருமே கிடையாது பிரதர், உண்மை அதுதான். ஏன்னா லைஃப் இருக்குல்ல பிரதர், இப்போ ஒன்றும் இல்லை பிரதர், ஒரு கேமரா வாங்கினா கூட டிஎஸ்ஆர் அது பேர் என்ன மறந்துட்டேன் டிஎஸ்எல்ஆர் வாங்கினா கூட குறைஞ்ச ரேட்டு 60,000 சொல்கிறாங்க பிரதர், கரெக்டாக. நான் ஒன்றும் ஏமாத்தலையில பிரதர், நாம் என்ன வாக்குறுதி கொடுக்குறோனோ அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் பசங்களுக்கு, ஒரு பசங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணலை நம்மளை பற்றி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சர்வீஸ் தான் சரிங்களா. ஸோ நிறைய பேர் சிம்பிளாக வந்து நினைக்கிறீங்க, அதாவது நம்ம ஒரு யூடியூப்பை நினச்சி நிறைய பேர் நிறையா ஃப்ரீயாக கன்சல்டேஷன் நம்மளே பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் போய் உட்காரும்போது ஒரு 5 நிமிஷம் கூட யாரும் பேச பண்ண போகிறோம், ஆனால் நம்மகிட்ட மணிக்கணக்காக பேசுகிறாங்க, நைட்டு கால் பண்ணுறாங்க உங்களுக்கு கால் வருது எனக்கு கால் வருது சரிங்களா. இன்னொன்று எல்லாருமே அவங்களோட ஃபீலிங்ஸு அது அவங்க கொட்டட்டும் பிரதர், வேறு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? கண்டிப்பாக நான் அன்னைக்கு கஷ்டப்படும் போது எனக்கு யாருமே இல்லை பிரதர், நான் யார்ட்டையும் போய் சொல்ல முடியல, கண்டிப்பாக அந்த மனசு வழியெல்லாம் பேசட்டும்ன்றேன். உங்களுக்கு தெரியல நான் ஃபோன் எடுத்தா அப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அவங்க பேசட்டும் தப்பு இல்லை, அவங்க மனசு நான் இன்றைக்கும் கூட உடனே பண்ணு இங்கே தான் பெஸ்ட்டு இங்கே தான் போய் ஆகணும் யாரையும் நான் இன்றைக்கு வரையும் கம்பல் பண்ணல பிரதர், கண்டிப்பாக நான் காட்டுறேன், கிளினிக்கை பாருங்கள் ரிவ்யூஸ் பாருங்கள், நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், அதுவும் நீங்கள் பணம் ஜெயிக்கணும்னா சேர்த்துட்டு வாங்க பிரதர். 1.5 வருஷமாலாம் நான் ஒரு பையன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் பிரதர், அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அவங்க ஃப்ரீ டைமில் வந்து பண்ணட்டும், யாரையும் இங்கே புஷ் பண்ண தேவையில்லை, நல்லதையும் செய்வோம் பிரதர், நல்லதையும் நினைப்போம், எனக்கு அது போதும். மித்தவங்க மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இதுதான் ஓகோ அதுதான் ஓகோ ஒன்றுமே இல்லை பிரதர், ஒரு இடத்துக்கு போகிறோம் முத தடவை அந்த இடத்த நல்லா இல்லைன்றது திரும்ப அவங்கக்கிட்டே போய் காசு வாங்கிட்டு அந்த இடத்தையே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுலாம் நியாயமா? அது கண்டிப்பாக நியாயம் கிடையாது ப்ரோ, காசு வாங்குறது தப்பே இருக்கா, அதாவது சொல்ல காசு அது எல்லாரும் தானே வாங்குறாங்க. சொல்லுங்களேன் ஒரு வீடியோக்கு வந்து 10,000 கிளினிக் வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோவால் கிட்டத்தட்ட 10 லட்சம் அந்த கிளினிக் சம்பாதிக்குது உண்மையா இல்லையா? அப்போ 10,000 ஒரு எத்தனை பர்சன்ட், ஒரு பர்சன்ட் 10%, அவ்வளோதான் பிரதர். வந்து போகிற செலவுக்கு பஸ் காசு மித்த இதெல்லாம் தங்குறது போகிறது சாப்பிட்றது எல்லாமே செலவு இருக்குல்ல பிரதர். பிரதர் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் பிரதர், இங்கே இதை நான் சொல்கிறது யாரும் கோச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லா யூடியூபரும் சரி பிரதர், பெய்டுனா நீங்கள் சொல்கிறீங்க காசு வாங்கிட்டு, என்ன பொறுத்தவரையும் ஒரு பையனை அனுப்பி விட்டுட்டு இந்த பையனுக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேட்குறது தான் தப்பு. நான் வீடியோ மேக் பண்ணுறேன் வர்றேன் போகிறேன், எனக்கு வரப்போகிற செலவுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க 20 ரூபா கொடுங்கன்னு கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, எல்லோரும் வாங்க தான் பிரதர் செய்கிறாங்க, அதான் உண்மை. இதை யாரும் ஓப்பனாக கட்ஸ் இருந்தால் எங்களை மாதிரி தைரியமாக வந்து இதை ஓப்பனாக பேச சொல்லுங்கள் பிரதர். அது மாதிரி நாங்கள் எந்த பையனும் இன்றைக்கு வரையும் ஒரு பையன் கூட சுதர் என்னை பற்றி அவனால் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இல்லை, தப்பாக சொன்னது இல்லை, இன்ன வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது, ஆனால் அந்தந்த சில யூடியூபர்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அது காரணம் வந்து அவங்க வெடிப்பை கரெக்டாக பண்ணலை அதான் உண்மை. ஸோ வெடிப்பே பண்ணிட்டு பண்ணுங்களேன், அது ஃபெய்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி
அந்த இடத்த பற்றி மொத்தமாக தெரியாமல் அந்த இடத்த பற்றி ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. ஏன் பிரதர், பெங்களூர் ஓப்பனிங்க்கு முதல் நாள் நான் இங்கேருந்தேன் பிரதர். இங்கே வந்து இப்போ நாலு நாளாக இங்கே தான் இருக்கேன். டெய்லி வர்றதுலேருந்து போகிறதுலேருந்து கன்சல் வரையும் கூட நான் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துட்டு நான் கன்சலும் பண்ணுறேன். உள்ளே என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். நான் நம்பி சொல்லலாம், வாங்க பிரதர் நாங்கள் பார்த்துக்குறோம். நாளைக்கு நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன் பிரதர், ஏதோ